அலைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள் அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாயிணைந்து வாருங்கள் அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள் அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாயிணைந்து வாருங்கள் மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள் பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள் அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள் அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாயிணைந்து வாருங்கள் தேடி உமதருள் வேண்டி தாகம் கொண்டேனா உயிர் தந்த உம் உறவினிலே கலந்து மகிழ்வினா அழிவில்ல வார்த்தையாய் வாழ்ந்திடுவேன் திருவுடல் திரு ரத்தம் பருகிடுவேன் திருப்பலி வாருங்கள் மீட்பினை நிதம் கண்டிட வாந்தேவன் புகழ் பாடுங்கள் பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள் அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள் அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாயிணைந்து வாருங்கள். இன்றைய திருப்பலியானது மிஸ்டர் ஆரோக்கிய சுவாமி ராஜு 40வது நாள் நினைவு. அவருடைய ஆன்மீக நிலைப்பாட்டிற்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருமாலர் கீர்த்திநாதனுடைய ஆன்மீக நிலைப்பாட்டிற்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருட்தந்தை பி கே பிரான்சிஸ் அவருடைய ஆன்மீக நிலைப்பாட்டிற்காக விவியன் குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இந்த கருத்துக்களோடு என்னோடு இணைந்து அகில உலகமெங்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக திருத்தூதர் யாக்கோபுடைய பேர் நாமத்தை கொண்டு அவருடைய பேர் நாம விழாவை கொண்டாடுகிற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனி இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாயான் திருச்சபையானது இயேசுவின் முதன்மை சீடர்களில் ஒருவரும் முதல் மறை சாட்சியுமான தூய யாக்கோபினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. இவர் பெரிய யாக்கோபு எனவும் அழைக்கப்படுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு சீடர்களுக்கு காட்சியளித்த போது, நீங்கள் உலகெங்கும் சென்று படிப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என அறிவிக்கின்றார். அதன் அடிப்படையிலே தூய யாக்கோபு இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க ஸ்பெயின் நாடு சென்று மீண்டும் இஸ்ரேலுக்கு வந்தபொழுது ஏரோது மன்னனால் சிரசேதம் செய்யப்பட்டு மறை சாட்சியாக மறித்தார்.
பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஸ்பெயின் தேசத்திலிருந்து வந்திருந்த அவருடைய சீடர்கள் அவருடைய கல்லறையை தோண்டி அவருடைய எலும்புகளை தங்களுடைய நாட்டுக்கு எடுத்து சென்றார்கள். அங்கு உலக புகழ்பெற்ற ஒரு ஆலயத்தை அவருடைய கல்லறை மேலே கட்டினார்கள். அதுதான் இன்றைக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக அங்கே இப்போதும் நின்று கொண்டிருக்கிறது. இயேசுவின் 12 சீடர்கள் மறை சாட்சிகளாக பல்வேறு இடங்களில் மறித்திருந்தாலும் அவருடைய கல்லறைகளில் நினைவு சின்னங்கள் எழுப்பப்பட்டிருந்தாலும் அவர்களுள் 3 சீடர்களுடைய கல்லறைகள் மீதே ஆலயம் அமைக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்பாகும். அவைகளில் ரோமில் வத்திக்கானில் தூய பேதுரு ஆலயமும் இந்தியாவிலே சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் அமைந்துள்ள தோமா ஆலயமும் ஸ்பெயின் தேசத்திலே தூய சந்தியாகப்பர் ஆலயமும் மிக சிறப்பு வாய்ந்தவை. தூய யாக்கோபு குறித்து சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று ஸ்பெயின் நாட்டிலே பல இடங்களில் தூய யாக்கோபு நற்செய்தி அறிவித்ததாலும் அன்றைய காலகட்டத்திலே அவர் எதிர்பார்த்தது போல மக்கள் உடனடியாக மனம் திருந்துவிட வேண்டும் என்று நினைத்த பொழுது அவர்கள் திருந்தவில்லை. எனவே அவர் எவ்வளவோ அறிவுரை கூறினாலும் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தார்கள். இதனால் சினம் கொண்ட தூய யாக்கோபு இவர்கள் மேல் இடியை இறக்கி விட வேண்டியதுதான். அப்போதுதான் இவர்களுக்கு புத்தி வரும் என்று நினைத்து சற்றே கண்முன் கண்ணை மூடி இயேசுவை நினைக்கின்றார். அப்போது திடீரென்று இயேசு அவர் முன்னே தோன்றி யாக்கோபு ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் என்று சொல்லி அன்று நான் உன்னை சமாரியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பிய போது கூறிவற்றி மறந்து விட்டாயா? ஓன் ஆய்களிடையே ஆட்டுக்குட்டியை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். என் பெயரால் நற்செய்தி அறிவியுங்கள், நோய்களை தொட்டு குணமாக்குங்கள், தூய ஆவியை ஓட்டுங்கள், என் பெயரால் அனைத்தும் நடக்கும் என்று சொன்னேனே, நீ சினம் கொண்டால் நான் அறிவித்தவை கனவு கண்டவை எல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். இவ்வளவு காட்சிகளும் நினைவுகளும் தான் அமைந்திருந்த அந்த எஃப்ரோன் நதிக்கரையிலே அவருக்கு தோன்றி மறைந்தது. இந்த எஃப்ரோன் நதியினுடைய குளிர்ந்த காற்று இன்பத்திலே சுய நினைவு பெற்றார் தூய யாக்கோபு. அங்கே அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி இருந்தது. என்னவென்றால் அவருக்கு முன்பே இருந்த ஒரு பாறை மீது மரியனை தோன்றி, மகனே, இந்த சரகோசா என்னும் நகரிலே எஃப்ரோ நதிக்கரையிலே நாம் தோன்றியுள்ள இந்த பாறையின் மீது நமக்காக நம்முடைய பேரிலே ஒரு ஆலயம் அமைப்பாயாக. இந்த நாட்டு மக்களை நாம் இனி என் மக்களாக ஏற்றுக்கொள்வோம். இங்கு இனிமேல் பேர் அதிர்ச்சியங்கள் நடக்கும், அனைவரையும் நாம் இன்பால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து விடுகிறார். அன்புக்குள்ளே அந்த காட்சிக்கு பிறகு கிபி 44 ஆண்டு மரியனை உயிரோடு இருந்த காலத்திலேயே அவருக்காக யாக்கோபு ஒரு சிற்றாலயம் அமைக்கின்றார். அது பிற்காலத்திலே மிகப்பெரிய ஆலயமாக சரகோசா பட்டணத்தில் விளங்கியது. அதற்கு பின் யாக்கோபு எருசலேம் திரும்பினார். இந்த நிகழ்விலே தூய யாக்கோபு இயேசுவின் அச்சியதை எவ்வாறெல்லாம் அறிவித்தார், அதற்காக எவ்வளவு துன்பங்களை சந்தித்தார், எதிர்காலத்திலே அவர் எந்த மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்பதை மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. ஆம் அன்புக்குள்ளே தூய யாக்கோபுடைய திருவிழாவை கொண்டாடுக இந்த நாளே அவருக்கு நற்செய்தி பணி மீது இருந்த அந்த ஆர்வம், நற்செய்தி எவ்வாறு துணிவோடு மக்களுக்கு அவர் அறிவித்தார், அதன் மூலமாக திருச்சபை வேகமாக வளர்ந்தது. அதனால்தான் அவர் ஏரோது அகிரிப்பாவுடைய அந்த கையிலே தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இயேசுவின் சீடராக இருக்கக்கூடிய நாமும் இந்த நற்செய்தி அறிவிக்கிற பொழுது திருத்தது யாக்கோபு எப்படி துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தாரோ அதே போல் நாமும் பல துன்பங்களை நாம் சந்திப்போம். ஆனால் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த இறை வார்த்தையை நாம் துணிவோடு அறிவிக்கக்கூடிய அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு நாம் செபிப்போம். இந்த திருப்பலியிலே தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. என்றென்றும் எல்லாமல்ல இறைவா, ஓம் திருத்தூதர்கள் முதல் மறை சாட்சியாக சென்னை சேர்ந்த பேட்டினை புரிந்த யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் மன்னிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் 2 கொரிந்தியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 7-15 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னல் ஆற்றலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை.
வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயலில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூல் எழுதியுள்ளது. அதற்கேற்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்களின் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. நாவிலாடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான் புகழை பாட வரம் தா. உன் அருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை, உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை. மனமாற வாழ்த்த எழும் இறையரசின் வைகரை தேவா, எங்கள் நாவிலாடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான்புகளை பாட வரம் தா. வேலியாக என் நலம் கொண்டே நீ பூமி எங்கு வாழும் தென்றலாகின்றாய். நான் எதன் வேலியாக என் நலம் கொண்டே நீ பூமி எங்கு வாழும் தென்றலாகின்றாய். மலர வேண்டுமே உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. உன்னொளி காண காண உள்ள மலர வேண்டுமே உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா, எந்தன் நாவிலாடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான்புகளை பாட வரந்தா. கணம் எரியும் ஒளி துகளானே நீ
அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானா நான் சிறு கணம் எரியும் ஒளி துகளானே நீ அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானா வாழ்வை போலவே உன் பணி செய்வதிலே எந்த நாசை தீரவே தந்தலை தியாகம் மேற்கும் தீப வாழ்வை போலவே இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா எந்த நாவில் ஆடும் பாடலாகவா தேவா உந்தன் வான் புகழை பாட வரம் தா உன் அருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை மனமார வாழ்த்த எழும் இறையரசின் வைகரை தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா முந்தன் வான் புகழை பாட வரம் தா உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தியில் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்தியில் நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 20-28 முடிய அக்காலத்தில் செவுதையின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுடன் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர் நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவர் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவளை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்ட 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டார்கள். இயேசு அவளை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள், இதை நீங்கள் அறிவீர்கள், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும், உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் பணியாளராக இருக்கட்டும், இவ்வாறே மானிட மகனும் துண்டு ஏற்பதற்கல்ல துண்டு ஆற்றுவதற்கும் பல்லுடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு
உங்களிடம் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமலமை காக்கும் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இணை மக்களே, இன்று தாயாம் திருவையானது திருத்தூதர் யாக்கோபுடைய பெருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிறது. யாக்கோபு என்ற பெயருடன் புதிய ஏற்பாட்டிலே பல நபர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய யாக்கோபு, இந்த நச்சதி வாசகத்தில் நான் வாசிக்க கேட்ட அந்த செபதேயு சலோமி அவருடைய மகன், இவருடைய சகோதரர் யோவான், இவர்கள் இருவருமே இடியின் மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவருடைய சொந்த ஊர் பெர்சாய்தா, இது யோர்தானின் கிழக்கிலே அமர்ந்த கலேலியா கடலின், அதாவது கனசரேத் ஏரிக்கரையிலே அமைந்திருந்தது. மீன் பிடிப்பது இவருடைய தொழில். இவர் பெரிய யாகப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார். அழைக்கப்பட்ட இரு யாகப்பொருள் இவர் முதலில் அழைக்கப்பட்டதாலும் வயதில் மூத்தவராக இருந்ததாலும் இவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கலாம். இவர் சந்தியாகப்பர் என்று அழைக்கப்படுகிறார். சிமுதியின் மக்களில் மூத்தவரும் இயேசுவின் திருத்தூர்களில் முதன்மை மட்டத்தில் இருந்த மூவரில் ஒருவரும் எருசலேம் திருமபையின் தலைவரும் இயேசுவின் சகோதரர் என அறியப்பட்டவருமான சந்தியாகப்பர் அல்லது பெரிய யாகப்பருடைய திருநாளை நாம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பாதவளை, பொதுவாக நாம் வழக்கமாக பின்தொடரக்கூடிய டேனியல் ஆலி என்ற யூடியூப் சேனலில் அதன் பதிவு, அதாவது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்வின் மூன்று எளிய விதிகள். ஒன்று, நீ விரும்பும் ஒன்றின் பின் செல்லாவிட்டால் அது உனக்கு ஒருபோதுமே கிடைக்காது. இரண்டு, நீ ஒன்றை கேட்காதவரை அதற்கான விடை இல்லை என்றே இருக்கும். மூன்று, நீ முன்னால் நடந்து நகரவில்லை என்றால் நீ எப்போதுமே அதே இடத்தில் தான் இருப்பாய். இந்த மூன்று வார்த்தையினுடைய பின்னணியிலே என்னைய விழா கொண்டாடுகிற திருத்தூதர் யாக்கோபை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது, கலிலேயர், அதாவது படிப்பறிவற்ற பாமர்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து வந்தவர், மீன்பிடி தொழில் செய்தவர், இவரும் இவருடைய சகோதரரும், இவர்கள் இருவரையும் இயேசு அழைத்த போது இவர்கள் தந்தையும் படகுகளையும் பணியாளையும் விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆக படகு மற்றும் பணியாளர்களை அமர்த்தி வேலை பார்த்த செல்வம் படைத்தவர்கள், இயேசுவின் அந்த முதல் வட்டத்தில் இருந்தவர்கள், இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்த 12 திருத்தூதர்கள் அவர்கள் இருந்தாலும் அவர்கள மூவர் இன்னும் அதிக நெருக்கமாக இயேசுவோடு இருக்கிறார்கள். பேதுரு, யோவான், யாக்கோபு. இயேசுவின் உருமாற்றத்தின் போது இயேசு யாயினின் மகளுக்கு உயிர் கொடுத்த போது, இயேசு கிறிஸ்தவனை தோட்டத்திலே துன்புற்ற போதும் இந்த மூன்று பேருமே இயேசுவோடு உடனிருந்தார்கள். மார்க் லட்சியத்திலே இவரும் இவருடைய சகோதரர்களும் இயேசுவின் அமைச்சர்களே இடம்பெற விரும்பி அவருடைய தாய் வந்து இயேசுடம் இருக்கைகளை கேட்கின்றார், பதவிகளை கேட்கின்றார். ஆம் அன்புக்குள்ளே, இதைத்தான் இன்றைய நட்சத்திர வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களை தொண்டராக இருக்க விரும்புகிறார், உங்களில் பெரியவராக முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் பணியாளராக இருக்கட்டும். இனி நட்சத்திர வாசகத்திலே யாக்கோபு யோவானின் தாய் ஆண்டவரிடத்திலே வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். என்ன வேண்டுகோள்? அவர் அரியணை ஆட்சியோடு வரும்போது ஒருவர் வலப்பக்கமும் இன்னொருவர் இடப்புறமும் அமர வேண்டும். அந்த தாயினுடைய நிலையை நான் வாசிக்க கேட்டோம். இந்த தாய் நினைத்தது கண்டிப்பாக தவறு கிடையாது. அது ஒரு இயல்பான ஒரு நிலை, இயல்பான ஒரு தாயினுடைய நிலை. தன்னுடைய மக்கள் உயர்ந்த ஒரு நிலையில இருக்க வேண்டும் என்ற தாயின் ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு நிலையானது மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. இயேசு நல்லதொரு படிப்பினை கொடுக்கிறார். இவ்வாறு தன்னுடைய மக்கள் நல்லதொரு நிலையிலே இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற அந்த தாயின் மனநிலையைப் போலவே அப்போஸ்தலர் நிலையும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த
பத்து அப்போஸ்தலர்களும் இந்த இருவர் மீதும் கோபம் கொள்வதாக நாம் இன்னி நற்செய்தி வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம். இதுவும் மனித இயல்பிலே ஒரு சாதாரண நிலையாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இயேசுவின் படிப்பினையிலே ஒரு சாதாரண நிலையானது முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இருப்பதை நான் பார்க்கிறோம். இயேசுவின் உணர்வுகள் சாதாரண மனிதர்களின் உணர்வுகளிலிருந்து மாறுபட்டதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உலக ஆட்சி மனிதனுடைய சாதாரண நிலையை நான் பார்க்கிற பொழுது இறை ஆட்சியின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு அந்த படிப்பினை கொடுக்கிறார். ஆக மனித எண்ணங்களுக்கும் சாதாரண எண்ணங்களுக்கும் வேறுபாடு இருப்பதை நாம் காண்கின்றோம். பிபிலத்தை நாம் புரட்டுகிற பொழுது பிபிலத்திலே புதல்வனில் ஒருவனை அரசனாக தேர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கடவுள் இணைவாக்கின சாமுவேலிடம் சொல்கின்றார். சாமுவேல் ஈசாயின் புதல்வனை வரவேற்கிறார். பெரியவன் வருகிறான். அவன் தோற்றத்திலே பொலிவு மிக்கவனாக அவன் இருந்ததால் அவன்தான் தகுதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது நாம் பார்க்கிறோம், கடவுள் நினைப்பது கடவுள் சொல்வது வேறு, அப்படி அல்ல. இவனை நான் தேர்ந்து கொள்ளவில்லை, மனிதர்கள் புறத்தை பார்க்கிறார்கள், நானோ அகத்தை பார்க்கிறேன் என்று சொல்கின்றார். ஆண்டவர் உள் தோற்றத்தை தான் பார்க்கிறாரே தவிர வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லை. வெளி தோற்றத்தின் அடிப்படையிலே கடவுள் மனிதர்களை தீர்ப்பிடுவது கிடையாது. இறைவாக்கிற எஸ்ஐயா நூலிலும் ஆண்டவரின் எண்ணங்களுக்கு மனிதர்களின் எண்ணங்களுக்கும் வேறுபாடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல. மனுலகிலிருந்து விண்ணுலகம் எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அதே போல உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும், உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் மிக உயர்ந்தவையாக இருக்கின்றன. மத்திய நற்செய்தி 16 இயேசு சாமி முன்னறிவிக்கின்ற அந்த தருணத்திலே இயேசுவின் மீது ஆர்வம் கொண்டவராக பேதுரு, ஆண்டவரே சிலுவை சாவா உமக்கு வேண்டவே வேண்டாம், இது உமக்கு ஒருபோதும் நேரிடக்கூடாது என்று ஆண்டவர் மீது இருந்த அந்த ஆர்வக் கோளாறிலே சொல்லுகிற பொழுது இயேசு அவரை கடுமையாக சாடுகிறார். போ பின்னாலே சாத்தானே, உன்னுடைய கருத்துக்கள் மனித கருத்துக்கள், மனிதத்தன்முடைய கருத்துக்கள் கடவுளுடையவை அல்ல என்று அவரை கடுமையாக சாடுகிறார். அப்படி என்றால் மனிதனின் எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. அப்படி என்றால் அவை இயல்பான எண்ணங்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய எண்ணங்கள் உயர்ந்தவையாக இருக்கிறது. அந்த ஆண்டவரின் எண்ணங்கள் சீடனுடைய எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பாதவர்களே, இன்று யாக்கோபுடைய விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏரோது அகிரிப்பா யாக்கோபின் வாளால் கொல்கின்றார். அது யூதர்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு பேதுருவையும் சிறைபிடிக்கிறான். யூதர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று அந்த திருத்தூதர் பணி புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த ஈரோது அகிரிப்பா மனநிலை தான் நம்முடைய மனநிலை. மற்றவர்கள் துன்படும் போது நாம் அதை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டோம் என்றால் நாமும் அந்த ஈரோது அகிரிப்பாவை போல நாம் வாழ்கிறோம். அப்படி என்றால் இயல்பாகவே சிபதையினுடைய மனைவி கேட்டது அப்போஸ்தலனுடைய வாழ்வு இயல்பாக தோன்றினாலும் கூட இயேசுவின் வாழ்வு வேறுபட்டதாக இருக்கிறது. இயேசுவின் எண்ணங்களை நாம் பெறுகிறோமா? இயேசுவின் அளவுகோலானது மனித அளவுகோலை விட வேறுபட்டதாக இருக்கிறதா? முதன்மையானவர்கள் என்பவருடைய அளவுகோல் என்ன? அவர்கள் தொண்டர்களாக இருக்கட்டும், அதான் முதன்மையானவர்களாக வாழ்வுடைய அளவுகோல். பெரியவர்களாக வாழ விரும்புவோர் தொண்டர்களாக வாழ வேண்டும், அதுதான் இயேசுடைய அளவுகோல். புகழ் பணம் அல்ல இயேசுவின் எண்ணங்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு பின் உண்மை நிலை நாம் பெற வேண்டும். அத்தகைய உள்ளம் இன்றைய முதல் வாசகத்திலே இருப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவிக்கின்ற மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. ஆனால் இந்த பெரிய வல்லமையை மண் பாண்டங்களாக இருந்து நாம் செய்து வருகிறோம். அப்படி என்றால் அந்த மகிமையும் புகழும் ஆண்டவருக்கு தான் என்பதிலே நாம் கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும். ஆக இயேசுவின் எண்ணங்களைப் போல இந்த பவுலியாருடைய எண்ணங்களும் இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் இயேசுவின் எண்ணங்களைப் போல் இருக்கிறதா? இன்பங்கள் வருகிற பொழுது பொதுவாக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் வருகிற பொழுது ஏன் ஆண்டவரே, ஏன் எதுக்கு இந்த துன்பம் என்று நம் ஆண்டவரை பார்த்து நாம் கேள்வி கேட்கிறோம். ஆனால் இந்த துன்பங்களின் அருமையை நம்முடைய வாழ்விலே உணர்வது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அன்பாதவர்களே, பக்தன் ஒருவன் தன்னுடைய வாழ்விலே ஒரு கனவு கண்டான். அந்த கற்பனை காட்சியிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டது. அந்த சிலுவையை அவர்கள் சுமந்து சென்றார்களாம். ஒவ்வொருவரும் வெவ்வேறு அளவிலான சிலுவைகளை சுமந்து
சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேளையிலே ஒருவர் ஒவ்வொருவரும் ஒரு விதமான அந்த சிலுவைகளை தூக்கி செல்கிறார்கள். ஒரு இடத்துக்கு சென்ற உடனே ஒருவர், கடவுளே கடவுளே, இந்த சிலுவையானது சற்று நீளமாக இருக்கிறது, அதனால் தூக்க முடியல, அந்த சிலுவையினுடைய ஓரத்தை கொஞ்சம் வெட்டலாமா? அவ்வாறு கேட்ட பொழுது கடவுளும் அனுமதி கொடுத்தார். அவரும் அந்த நுனி பகுதியை வெட்டி கொண்டார். தூக்குவதற்கு சுமந்து செல்வதற்கு எளிதாக இருந்தது. அப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த சிலுவையை தூக்கி சென்றார்கள். கொஞ்சம் தூரம் சென்ற பொழுது இன்னும் கொஞ்சம் வெட்ட அவன் அனுமதி கேட்கிறார். இவ்வாறு கடந்து செல்லும்போது திடீரென ஒரு பாதாளத்தை கண்டார்கள். மிகப்பெரிய பாதாளம். எல்லாருமே ஆச்சரியத்தோடு அவர்கள் அங்கே அந்த பாதாளத்தை பார்க்கிறார்கள். சிலுவை சுமந்து சென்ற ஒருவன் நம்முடைய சிலுவையை இந்த பாதாளத்திலே பாலமாக அமைத்து கடந்து செல்லாமே, சிலுவை வைத்து கடந்து அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள். இந்த பக்தனும் சிலுவையை வைக்கிறான், கடந்து செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அந்த சிலுவையானது அதனுடைய ஓரமானது வெட்டப்பட்டிருந்தது. அந்த இளைஞன் வருத்தத்தோடு அமர்ந்து விடுகிறான். ஏன் துன்பங்கள் என்பது நமக்கு புரியாத புதிராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய எண்ணங்களை நம்முடைய வாழ்விலே நாம் உணர்ந்து வாழுகிற பொழுது முதன்மையானதாக இருப்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் இயேசு ஆண்டவர் சொல்கிறார், உங்களிலே பெரியராக இருப்பவர் பணியாளராக இருக்கட்டும் என்று அந்த வார்த்தையை சொல்கிறார். எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய எண்ணங்களை நாம் புரிந்து கொண்டு தொண்டர்களாகவும் பணியாளர்களாகவும் இறைவன் தருகிற அந்த துன்பங்களை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பிடுகிறது. அன்பாந்தவளே, எருசலேம் சங்கத்தை கூட்டியவர் புதிய நம்பிக்கையை தழுவியவர்கள் விருத்த சேதனம் செய்யக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்ற அந்த கேள்வி எழுந்த பொழுது உடனடியாக திருத்தங்களை அழைத்து விருத்த சேதனம் தேவையில்லை என்ற ஒரு முக்கிய முடிவை எடுக்கின்றனர். ஒருவேளை அவர் அப்படி எடுக்கவில்லை என்றால் இன்று நாம் எல்லோருமே முதலிலே யூதர்களாக மாறி பின் தான் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்க முடியும். இறுதியிலே இவர் இயேசுவுக்காக மறை சாட்சியாக உயிர் விடுகிறார். இவருடைய கல்லறையிலே கண்டெடுக்கப்பட்ட எலும்பு பெட்டியிலே இயேசுவின் சகோதரர் யாக்கோபு என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த எழுத்துகள் தான் இயேசு என்ற வரலாற்று நபர் வாழ்ந்தார் என்பதற்கான விவரத்திற்கு புறம்பான சான்றாக இருக்கிறது. ஆக அன்பாந்தவளே, நான் முதலே சொன்ன அந்த விதிகளை நம்முடைய வாழ்வில் நாம் பூர்த்தி பார்த்தோம் என்றால் இவர் தான் விரும்பும் திருத்தூதர் பணி என்னும் இலக்கை நோக்கி சென்றார். மறை சாட்சி என்ற பெருமை அவருக்கு கிடைத்தது. இயேசுவின் அருகிலே அரியணை கேட்டார். அதிகாரத்தின் உள்ள விருப்பத்தினால் அல்ல, மாறாக இயேசுவுக்கு அருகிருக்கும் ஆசையிலே அவர் அன்று கேட்டதால் எருசலேமின் திருவவை தலைவராக ஏற்படுத்தப்பட்டார். மீனவர், சீடர், திருத்தூதர், முதல் வட்ட திருத்தூதர், தலைவர், மறை சாட்சி என ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்தவர். வாழ்வின் எளிய மூன்று விதிகள் என டேனியல் ஆலி அழைக்கிற அந்த விதிகள் உண்மையிலே நமக்கு பொருந்தக்கூட ஒன்றாக இருக்கிறதா? அன்புக்குரிய திருத்தூதர் யாக்கோபுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே அவர் எவ்வாறு காயப்பட்ட அந்த சமூகத்திலே தானே ஒரு நற்செய்தியாக மாறினாரோ, அதே போல் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சொல்லே நற்செயல்கள் புரிவதன் மூலமாக நம்முடைய வாழ் மூலமாக காயப்பட்டு நிறைந்த இந்த சமூகத்திலே காயங்களுக்கு மருந்தாக நாம் மாற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெண்களுக்கு அழகு கூந்தல் என்று சொல்வார்கள். முடி வளர வேண்டும் என்பதற்காக இன்றைய காலத்து பெண்கள் என்னென்னவோ என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அத்தனையும் கருத்தாய் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் தலையை முட்டி அடித்து அந்த முடியை தானமாக கொடுக்கிற பெண்கள் உண்மையிலேயே போற்றுதலுக்குரியவர்கள். கருவில் இருக்கும் குழந்தைகளை விட்டு வைக்காமல் கொல்லும் கொடிய நோய் புற்றுநோய். புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கீமோ சிகிச்சை கொடுக்கும்போது முடி உதிர்ந்து விடுவதென்று, குறிப்பாக புற்றுநோய் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலைமுடி உதிர்வதால் அவர்கள் உலகளவிலும் பாதிக்கப்படுகிறார்கள், மனதளவிலும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களின் துன்பத்திலே பங்கெடுக்கக்கூடிய விதமாக தமிழகத்திலே பல்வேறு கல்லூரிகளிலே பயில்கின்ற மாணவிகள் 2014 பிப்ரவரி மாதம் 4 உலக புற்றுநோய் தினமாகிய அன்று தங்களுடைய தலைமுடியை தானமாக கொடுத்திருப்பது இவருடைய கருணை உள்ளத்தை சுட்டி காட்டுகிறது. கருணை உள்ளம் கொண்ட இவர்கள் உண்மையிலேயே கடவுள் வாழக்கூடிய இல்லங்கள் தான்.
தன் அழகுக்கு காரணம் தலைமுடிதான் என்று நினைக்கும் கல்லூரி பெண்கள் மத்தியிலே எவ்வித வற்புதலுமின்றி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தலைமுடியை தானமாக வழங்கியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 5 மாணவிகள் மொத்த முடியையும் மொட்டை அடித்து கொண்டார்கள். 6 வயது சிறுமி கூட தன்னுடைய தலைமுடியை புற்றுநோயாளிகளுக்கென தானம் செய்ய முன் வந்தார். இறக்க செயல்களுக்கு உண்மையில் அழகுதான். அன்பார்ந்தவர்களே, தூய யாக்கோபுடைய வாழ்வை நாம் பார்க்குற பொழுது திருத்துதர் யாக்கோபு இதுதான் தன்னுடைய வாழ்க்கையை செய்தார். இயேசுவை தன்னுடைய வாழ் மூலமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் விசுவாசத்தை கைவிடாமல் அவர் இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கின்றார். தூய யாக்கோபு ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று அங்கே மறைபோதக பணியை செய்தார் என்று நாம் முன்னூரிலே நாம் கேட்டோம். ஆனால் அதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. யாக்கோபின் அந்த சந்தையாபுரின் நினைவாக சாண்டியாகோ என்ற அதனுடைய தலைநகர் இன்றளவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விதமாக சிந்தனைக்குரியாக இருக்கிறது. தூய யாக்கோபு நமக்கு யாக்கோபுடைய திருமுகத்தை வழங்கியிருப்பதை நாம் மறக்க முடியாது. அந்த திருமுகத்திலே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்கிறார். நான் வடக்கம் பற்றியும் நோயில் பூசுதல் பற்றியும் அதில் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்கின்றார். இவ்வெல்லாவற்றுக்கு மேலாக ஏழைகளை அநாதைகளை மதிப்பது பற்றி சொல்லப்படுகிறது. உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பது வழிபாட்டோடு நின்றுவிடக்கூடிய ஒன்றல்ல, மாறாக அது வாழ்வோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை இந்த திருமுகம் நமக்கு அழுத்த திருத்தமாக எடுத்து உரைக்கிறது. ஆக இயேசுவின் சீடர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வை இறை இணக்கல் சிறந்த செயல்களாக நாம் மாற்றி அமைக்க நாம் முயற்சிப்போம். என் அன்புக்குள்ளே இந்த திருத்தூருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு அவரை அழைத்தவுடன் எவ்வாறு தயக்கமின்றி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் இயேசுவை பின்பற்றினாரோ, அதே போல் நம்முடைய வாழ்விலும் நமக்கு பெரியவளிடமிருந்து வரக்கூடிய பொறுப்புகளை நாம் ஆர்வமுடன் ஏற்று செய்ய இந்த திருத்தூதனிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். அதே போல் இயேசுபால் பாசம் அக்கறையும் கொண்டிருந்தார். எனவே தான் எருசலேமுக்கு பயணம் செய்த இயேசுவை அவர் சமாரியர்கள் தடை செய்தால் அவர்களுக்கு தீங்கிழைக்க விரும்பினார். ஆனால் இயேசுவுக்கு அதில் பிடித்தமில்லை என்று உணர்ந்தவுடனே தாழ்மையுடன் அதை ஏற்றுக்கொள்கின்றார். நமது எண்ணம் நல்லதாக இருந்தாலும் அந்த புறப்படக்கூடிய செயல்பாடு மற்றவர்களுக்கு தீங்காக அமைந்துவிடக்கூடாது என்பதை நாம் என்னுடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, யாக்கோபு யாவுடைய யோவானுடைய தாயார் தன்னுடைய மகனுக்கு விண்ணரசிலே சிறப்பிடம் கேட்டது பதவியின் மேல் உள்ள பேராபத்தை பதவி மோகத்தை குறிப்பிடலாம். அதை அடைய கடினமாக நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள இருவருமே தயாராக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவே அவர்கள் ஆர்வமுடன் கேட்பதின் அந்த உள் விளைவுகளை உயிர்த்துணர்வில்லை. ஆனால் சில காலத்துக்கு பின் யாக்கோபு தன்னுடைய குருதியை சிந்தி இயேசு ஆண்டவருக்கு சாட்சியம் பார்க்கக்கூடிய ஒரு வாழ்வு வாழ்கிறார். என் அன்பார்ந்தவர்களே, இன்று சிறப்பாக இந்த திருப்பில் நாம் பங்கேற்கும் பொழுது நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை மனித கண்ணோக்கிலே மறுவாழ்விலே நல்லிடத்தை தேடுவது இயல்பு தவறில்லை. ஆனால் அதை குறுக்கு வழியிலே அடைய முயற்சிக்கக்கூடாது. அதனால் மற்றவருடைய உரிமையை பறிக்கக்கூடாது. பெரும் தியாகத்தோடு அதை நாம் தேட வேண்டும் என்பதுதான் திருத்துதர் யாக்கோபு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. இனி அன்பார்ந்துள்ளே இன்று சிறப்பாக திருத்துதர் யாக்கோபை போல நற்செய்தி பணியின் மீது நாம் மிகுந்த ஆர்வம் கொள்வோம். நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய வாழ்வை மற்றவருக்கு நற்செய்தியாக தொடர்ந்து இந்த திருப்புள்ள பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் மாறனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே ஜீவ பலியாகவே, பலியாகவே ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரை தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன்.
தேவனின் வாழ்வில் இணைகிறேன். மலதூவி மனு மகனின் பாதம் பீங்கிறேன், இசை மீண்டும் மீனையாக போற்றி புகழ்கிறேன். உள்ளமே அவரிலே புது பாடல் பாடுவேன், தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன், தன்னை தந்த தேவனுக்கு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிதமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கின் ஆலயமை கழுவியருளும். உமது திருவிழபடி திருத்துதர்களுள் முதன் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோவின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவர் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இன்றும் வாழும் ஆயராக நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் அச்சியதை அறிவிக்க உம் திரு தூதரான பிரதத்துவமாவை எங்களுக்கு எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேர் பெற்ற நிலையை நாங்களும் கண்டுவர செய்கின்றீர். ஆகவே இன்றும் இன்றும் வானதூதரின் படைகளோடு இணைந்து முழுதீத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே.
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு உப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கியில் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உள்ளம் கனிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருவுடல் திருமகனின் திருவுடல் திருத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உடைய திரு அவை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருளினர்,
உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணம் இருக்கிற இந்த குடும்பத்தின் வேந்தலுக்கு கனிவுடன் சுவிசாயத்திலும் கனிவுள்ள தந்தையும் எங்கும் சிதறின்று இருக்கிற அவருடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உந்தவராய் இந்த உலகை விட்டு வாழ்ந்த அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களுடைய ஆட்சியில் என்று மனநிறைவடையும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் மல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் வன்னிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரிய தே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமை அனைத்துதைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேர்மத்திற்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். ஏன் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிதீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அமை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல் வீணாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இருப்பதாக அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும்.
இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல்
எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். ஆண்டவர் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளின் நண்பர்கள் ஆனார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேன்பத்துவ நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வாத தலை வணங்கி மன்றாடுவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன், திருத்தூதர் யாக்கோபினும் அவர் வழியாக மாட்சி உள்ள பரிந்துரை பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூர்களின் போதனையாலும் எடுத்து காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளி இறைவன், அவருடைய பாதுகாவலால் அனைவரும் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வை உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாமியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆரம்ப நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஸ்டர் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே. ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.